சிறப்பிச்சேரும். இந்த சிறப்பினாலோ உங்களுக்கு ஆணவம் வந்துவிடாமல் நீங்கள் இருந்தால் உங்களை பார்த்து இளைஞர்கள் நிச்சயமாக ஆணவம் மற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு குற்றம் ஒரு தவறு சொன்னேனே, முதல்ல தண்ணி அடிக்கிறவனாக இருந்தாலும் சரி தொடங்கிவிட்டால் அந்த தவறே தூண்டும் என்று சொன்னேன். விபச்சாரம் அது போன்ற குற்றம்தான். தொடங்கிறதுக்கு முன்னால விபச்சாரிட்ட முதல் முதலா போறதும் படுற பாடு எத்தனை சினிமாவானா எடுக்கலாம். அவன் ஒன்றும் அப்படியே வீரமாகலாம் போக முடியாது, பெருந்து பெருந்து போவான். ஏதோ நண்பர் சொன்னா என்ன பண்றது, நம்மளால முடியுமா? முதல் முதல் போற போது போயிட்ட பிறகு குளிர் விட்டு போயிரு, அதே வேலையா இருப்பாரு. அந்த விபச்சாரம் என்பது தவறு தொடக்கத்திலேயே நடக்காமல் இருக்க வேண்டும். நடந்துவிட்டால் அதுவே தூண்டி தூண்டி தொடர செய்யும். இளைஞர்களை எங்க காப்பாற்றணும்? நம்ம மன தூய்மையோடு அவர்களை ஆக்கி, இறையச்சத்தோடு அவர்களை நிரப்பி, நம்முடைய செயல்கள் ஆணவமற்றதாய் இருப்பதனாலே அவர்களை திருத்திவிட முடியும். இளைஞர்களை திருத்திவிட முடியும். நம்மில் பெரியவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். யாரை பார்த்தாலும் ஆணவம் பிடித்தவர்களாக நாம் இருந்து விடுகிறோம். பெரிய தலைமுறை அதுக்கப்புறம் அவங்கிட்ட நீ நல்லா இரு நல்லா இரு, ஆணவம் பிடிக்கவே எப்படி நல்லா இருக்க முடியும், நேர்வழியில போக முடியும், இது இறைவனின் கோபத்துக்கு ஆளாகிற வழியா இல்லையான்னு ஒரு முன் கணம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்களா? நானே காது பட கேட்டிருக்கிறேன், என்ன தெரியும்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்துல்லா. நாங்கெல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியுமா? எங்கள்கிட்டலாம் நீங்க விளக்கம் கேட்க போனாமா? நீ எங்கிட்டயே பேசியிருக்காங்க பல பேர். எனக்கு ஒரே சிரிப்பு மனசுக்குள்ள, இன்னும் இவர் படிக்க வேண்டியதும் படிக்கல, நாங்கள் எவ்வளவு படிச்சிருக்கிறோம் தெரியுமா? படிக்க வேண்டியது எது? இறைவன் உனக்கும் எனக்கும் சமமாய் தந்தது திருக்குறள். அதை நீங்கள் நிறைய படிச்சிருந்தா எனக்கு அள்ளி கொடுங்க, கற்றுக்கொடுங்க. காயப்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் உரிமை தந்தது? கற்றுக்கொடுங்க. அந்த ஆணவம் எவ்வளவு பேருக்கு இருக்குதுன்னு லைஃப்ல பார்த்துருப்பீங்க நீங்க. விவேகத்தினாலே ஆணவம் வருகிறது, வீரத்தினாலே ஆணவம் வருகிறது, செல்வ வளத்தினாலேயும் வள்ளல் தன்மையாலேயும் கூட பலருக்கு உதவி செய்வதனாலே உங்களுக்கு ஆணவம் வந்து விடுகிறது. இந்த ஆணவத்திலிருந்து நீங்கள் விடுபட்டால்தான் குற்ற செயல்களிலே இருந்து இளைஞர்களை காப்பாற்ற முடியும். இது ஒரு முதல் செய்தி. இரண்டாவது ஒரு மனோதத்துவ செய்தியை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். தவறு செய்ய தூண்டுவது அது தொடங்கிவிட்டால் அந்த தவறே தவறு செய்ய தூண்டும் என்று சொன்னேனே, அதற்கு ஒரு அருமையான காரணம் இருக்கிறது. கூர்மையாக கவனிங்க. தவறு செய்துவிட்ட பிறகு மனத்தில் உறுத்தல் வரும். யாராக இருந்தாலும் தவறு செய்தவருக்கு மன உறுத்தல் வரும். வருமா வராதா? நிச்சயம் வரும். ஆனால் செய்து விட்டோமே, இது மனம் உறுத்துகிறது, இதிலிருந்து எப்படி விடுபடுவது, வெளியே வர்றதுன்னு செய்துட்டது. செய்தத்தானே தப்பு? செய்துட்டமே அதுலயே இருந்துட்டு போயிடுவோம் என்று பெருக்கிக் கொள்ளுகிறார்கள் தவறுகளை இளைஞர்கள். இன்றைக்கு கவனிங்க, தவறு செய்ய தொடங்கிட்டான், ஒரு தவறு செஞ்சிட்டான், ரெண்டாவது தவறு செஞ்சிட்டான், ஆணோ பெண்ணோ தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க, ப்ளூ ஃபிலிம் பார்க்க கூடாது பார்த்துட்டாங்க, தவறு செஞ்சிட்டோமே, மனம் குறுகுறுக்குதே, மன உறுத்தலா இருக்குதே, செய்தது செய்ததுதானே, அதுல இருந்து எப்படி வெளிப்பட முடியும்? தப்புதான் செஞ்சிட்டோமே, சரி நம்ம அவ்வளவுதான், இனிமேல் நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்னு அந்த தவற்றிலேயே மீண்டும் மீண்டும் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். கவனியங்கள், முக்கியமான செய்தி. இவர்களுக்கு இறைவனை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா அல்லவா? என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் கூட நிராகரிப்பாளனாக இருந்தேன். அதற்கு முன் பிறப்பிலே பல தெய்வ வழிபாட்டு குடும்பத்திலே பிறந்தவன், பல தெய்வங்களை வழிபட்டவன், தெளிவான நிராகரிப்பாளனாக காவிராக இருந்தவன். நிராகரிப்பாளன்னா உங்க வீட்டு நிராகரிப்பு, எங்க வீட்டு நிராகரிப்பு இல்லை. என்னால கெட்டு போனவன் ஒரு லட்சம் பேராவது இருப்பான் தமிழ்நாட்டில். என் பேச்ச கேட்டு கேட்டு போனோம். அவன் தான் இப்ப எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கு. எங்களெல்லாம் இப்படி வாங்க விட்டு நீ போயிட்டியே, உன்னை நம்பியாவே நாங்க இதுக்கு வந்தோம், நீ மட்டும் இப்படி போயிட்டீங்க. சரி நான் எங்க போனோம், நாங்க வாடான்னு சொல்லிட்டேன். நான் சிம்பிளா
என்ன நம்பிதாங்க வந்த நான் இப்ப எங்க போயிருக்கணும் வா முழுசா நம்பி இருந்தா படி திருக்குறானே அப்படின்னு சொல்றேன். இது வேடிக்கையா சொல்றது. ஆனா அவ்வளவு நிராகரிப்பாளனாக இருந்த என்னை அப்துல்லாவாக இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நேரம் பரம்பரை முஸ்லிம்கள் உட்கார்ந்து என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, பெரிய மார்க்க அறிஞர்கள்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்களே, இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இறைவன் அவ்வளவு பெரிய இணை வைக்கிற பாவம் மிகக்கூடிய பாவத்தையும் நிராகரித்த பாவத்தையும் மன்னித்து விட்டான். ஏற்றுக்கொண்டதுனால மன்னித்து விட்டான். இறைவன் மகா பெரிய மன்னிக்கிறவன். அவன் எப்படி எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவனோ மிகப்பெரிய மன்னிப்பாளன் இறைவன். இந்த கேள்வியை குழந்தைகளுக்கு சொல்லுங்க, நேற்று வரைக்கும் நடந்த தப்ப இனிமேல் நீ பண்ணலன்னா இறைவன் இடத்தில் மன்றாடினா அது கேன்சர். இந்த ஊக்கத்தை ஊட்டுங்கள் இளைஞர்கள் கிட்ட. பல இளைஞர்கள் மாட்டிக்கிட்ட பிறகு தப்புல வெளியே வர்றதுக்கே முடியல. அவனால காரணம் என்னன்னா, தப்பு பண்ணிட்டுமே தப்பு பண்ணிட்டுமே உருட்டல். மன்னிக்கிறவன் இறைவன் என்பதை சொல்லுங்க. நீங்க ஒன்றும் மன்னிக்க வேண்டியது இல்லை. நீங்க மன்னிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பொய்யது. நீங்க மன்னிக்க மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நினைவு வச்சுன்னு குத்துவீங்க அவனை, அன்னைக்கு என்ன பண்ண தெரியாது அப்படின்ட்டு. உங்க டிபார்ட்மெண்ட்டே போய் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். ஆ, இறைவன் மகா பெரிய மன்னிப்பாளன், இடைவெளி இல்லாத மன்னிப்பாளன். திருக்குறானில பல இடங்களில் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று எத்தனை இடங்களில் வருகிறதோ அதற்கு சமமாக ஒன்று குறையாமல் மன்னிப்பவன் என்கிற வார்த்தை வருகிறது திருக்குறானிலே. இறைவன் எதை இரண்டையும் திருப்பி திருப்பி சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அறிந்தவனாய் இருக்கிறான் அல்லாஹு தஆலா என்பதையும், எல்லாவற்றையும் மன்னிப்பவனாய் இருக்கிறான், மிகச்சிறந்த மன்னிப்பாளன். இந்த நம்பிக்கையை குழந்தை கூட்டுங்க. ஆனால் எப்பொழுது மன்னிப்பான்? ஹதீஸ்களில் இருக்கிறது, அந்த தப்பு திரும்பியும் செய்யக்கூடாது, எந்த தப்பையும் செய்யக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டாதான் மன்னிப்பான். இந்த வாரத்துக்கு ஒரு தடவை பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு மறுபடியும் வாரம் பூரா பாவம் பண்ற கம்பெனியில சேரக்கூடாது. வாரம் பூரா பாவம் பண்றதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் பாவம் மன்னிப்பு வாங்கி வந்துடுறது. அடுத்த வாரத்துக்கு லைசன்ஸ் அது விசா, அடுத்த வாரம் பூரா பாவம் செய்யலாம், அதுக்கு அடுத்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இது அல்லாவிடத்துல செல்லுபடி ஆகாது ஆகாது ஆகாது. ஒரு பாவம் செய்து தவறு செய்து விட்டால் மன்னிப்பு நிச்சயமாக. இதுவரைக்கும் நீ செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவாங்க. அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். பிறப்பிலேயே ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், சைவ குடும்பத்தில் இணை வைப்பவனாக இருந்தேன். இணை வைப்புன்னா உங்க வீட்டு இணை வைப்பு எங்க வீட்டு இணை வைப்பு கிடையாது. 30 முக்கோடி தேவர்கள் மூவர்கள் கிண்டர்கள் சுங்குடர்கள் அட்டதிற்கு பாலகர்கள் அவரவருக்கு சேவகர்கள் புள்ளக்குட்டிகள் பொண்டாட்டிகள் புள்ளக்குட்டிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 128 கோடி வரும். 30 முக்கோடி தேவர்கள் பெருக்கினா 90 கோடி ஆயிப்போச்சு. அதுவே அவ்வளவு தெய்வங்கள். சிமெண்ட்ல செஞ்சு வச்ச பெரிய அரவான் சிலையை பார்த்தாலும் இப்படிங்கிறது, வெறும் சிமெண்ட்ல பூச்சி வைக்க வெறும் செங்கல்ல பார்த்தாலும் இப்படி இப்படின்றது. இணை வாய்ப்புல நம்மளை அடிச்சுக்க முடியாது யாராலையும். இந்த செங்கலுக்கு ஒரு பாட்டு எழுதி வைத்தேன், அந்த அரவானுக்கு ஒரு பாட்டு எழுதி வைத்தேன், சொடகமாடனுக்கு ஒரு பாட்டு எழுதி வைப்பேன். என் கவிதை ஆற்றல் பூராத்தையும் பயன்படுத்தி ஏகப்பட்ட தெய்வத்துக்கு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். அப்படி இணைவைப்பவனாக இருந்தனா நிராகரிப்பாளனாக மாறிட்டேன். 17 வயசுல 17 வயதுல நிராகரிப்பாளன். எந்த அளவிற்கு என்றால் உலகம் முழுக்க என் பெயர் தெரிகிற அளவிற்கு நான் நிராகரிப்பாளனாக இருந்தேன். உலகம் முழுக்க என் பெயர் நிராகரிப்பாளன் என்று தெரியும், மாத்திரன் என்று தெரியும். என்னை மன்னித்து இறைவன், நான் என்றைக்கு அங்கே காபாவிலே போய் கண்ணீர் மல்க அழுது 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 தொழுது அங்கே எதையும் வேண்டி கேட்க எனக்கு தெரியல, இறைவா என்னை மன்னிச்சிரு, இதாயிற்று தம்பி இந்த வயதில் என்னை ஏற்றுக்கொண்டாங்க, இறைவா என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு என்று உருகி உருகி அழுத போது நான் மன்னிக்கப்பட்டதாய் உணர்ந்தேன். இறைவன் மிகச்சிறந்த மன்னிப்பாளன். 10 வருடமா திருக்குறானையும் மதீசுகளையும் படிச்சுட்டு தான் 9.5 வருடம் படித்த பிறகுதான் நான் வந்திருக்கிறேன்.
வந்து சேர்ந்த பிறகு இறைவன் மன்னிப்பவன் என்று தெரிந்துதான் வந்தேன், மன்னித்து விட்டான் என்று உணர்கிறேன். இதை அப்படியே இளைஞர்களுக்கு சொல்லுங்க, நீ இதுவரைக்கும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், நீ மன்னிக்கிறேன், அம்மா மன்னிப்பா, அக்கா மன்னிப்பாருங்கிறதெல்லாம் போய் நீங்கள்லாம் மன்னிக்க மாட்டீங்க. மன்னிச்சாலும் திருப்பி நினைவுல வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நோண்டுவீங்க. இறைவன் மன்னித்தால் மன்னித்ததுதான். இறைவனே மன்னிச்சிட்ட பிறகு அப்பா என்ன மன்னிக்கிறது, ஆட்டுக்குட்டி நான் மன்னிக்கிறது. அதற்கு பிறகு ஒருபோதும் அந்த தவறை செய்யாமல் இருந்தால் போதும் என்று குழந்தைகள் போதுங்க. இதுதான் அதிலே இருந்து விடுபடுகிறவை. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், தவறு தொடங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த தவறே அந்த தவறை செய்ய தூண்டும். அதிகமாக சூதாட்டத்தை சொன்னேன், குடிப்பதை சொன்னேன், விபச்சாரத்தை சொன்னேன். முதல்ல போகும்போது பயந்துக்கிட்டு தான் போறான் எல்லாரும் விபச்சாரத்துக்கு. அதுக்கு பிறகு அதே வேலையா இருக்கலாம். எதனாலே நடக்கிறது, அந்த தவறே மறுபடியும் மறுபடியும் தூண்டுகிறது. பெண்கள் கூட இந்த ஆபாசமா உடை உடுத்துறாங்களே, இந்த செல்போன்ல ஏமாவங்கிட்டே இளைஞர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்து பயந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் செய்ய தொடங்கிவிட்ட பிறகு குளிர்விட்டு விடுகிறது. செய்ய தொடங்காமலே தடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தி பெறுகிற 7 வயதிலேயே அவர்களை மன தூய்மைப்படுத்துகிற தொழுகையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் நடந்து காட்டி வழி நடத்துங்கள். நீ போய் தொழுன்னு சொல்லிட்டு நீங்க போயிடக்கூடாது என்று நீங்க சரியாக மன தூய்மைக்காக தொழுங்கள். உங்கள் மனத்தை தூய்மைப்படுத்துகிற ஆற்றல் அந்த தொழுகையிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதீசிலேருந்து சொல்லுகிறேன், ஆற்று நீர் எப்படி உங்களை 5 வேளை குளித்தால் தூய்மைப்படுத்தி அழுக்கு மிஞ்சாதோ அதுபோல் மனத்தை தூய்மைப்படுத்தும் என்று உத்தரவாதம் இருக்கிறதே, தூய்மைப்படுங்கள். தூய்மைப்பட்ட மனத்தில் ஆணவம் இருக்குமா? தூய்மைப்பட்ட மனத்தில் கோபம் இருக்க முடியுமா? தூய்மைப்பட்ட மனத்தில் சந்தேகம் இருக்க முடியுமா? தூய்மைப்பட்ட மனத்தில் பழிவாங்கும் உணர்ச்சி இருக்க முடியுமா? தூய்மைப்பட்ட மனத்திலே கோபம் இருக்குமா, ஆணவம் இருக்குமா, பழிவாங்கும் உணர்ச்சி இருக்குமா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் 5 வேளை தொழுகிறேன், ரொம்ப தப்ளீக்கா இருக்கிறேன், பப்ளிக்கா இருக்கிறேன்னெல்லாம் பிலிம் காட்டக்கூடாது. ஆணவம் இருந்தால் நீங்கள் தொழவில்லை என்கிறேன். நான் தொழுவது போல் நடித்திருக்கிறீர்கள். இறையச்சம் குறைவாக இருந்தால், ஆணவம் இருந்தால், அச்சம் இல்லாமல் அதாவது வஞ்சகமாக நீங்கள் பேசினால், அடுத்தவரின் மனத்தை துன்புறுத்துகிற வகையில் நீங்கள் நடந்து கொண்டால், கோபப்பட்டால், ஆணவம் கொண்டால், வஞ்சம் தீர்க்குவது போல நடந்து கொண்டால், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், இது அவரை வெச்சுக்கிறேன் கச்சேரின்னு சொல்ற மனைவி 5 வேளை தொழுதாருன்னா 50 வேளை தொழுதாருன்னா தொழுதியாது. அதே மாதிரி இவர் வந்து பேசிக்கிறேன் பின்னிடுறேன் அவளை அப்படிங்கிறார். மனம் தூய்மையாக இருந்தால் அந்த நேசத்துக்குரிய மனைவி மீது இப்படியெல்லாம் இருக்குமா? அவனுக்கு பார்க்காதவற்றை சாட்சி இல்லாதவற்றை கொண்டு சந்தேகப்படாதீர்கள். பார்க்காதவற்றை சாட்சி இல்லாதவற்றை கொண்டு சந்தேகப்படாதீர்கள் என்று இஸ்லாம் அறிவிக்கிறதே. வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துக்கிறீங்களா? என்கிட்ட வர்ற 90% கேசு கணவன் மனைவி சண்டை கேசு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வரும். வர்றவன் பூரா சந்தேகத்து பார்த்து யாரானா பார்க்கவே, கேட்டு யாரானா கேட்கவே, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதானா இல்லை, சரி ஏதாவது அதுக்கான சூழ்நிலை இருக்குதா, அது ஏதாவது கண்டையானா இல்லை இருக்குமோன்னு நினைக்கிறான். இப்படி தான் வர்றாங்க, இருக்குமோன்னு ஒரு நம்புறாங்க. மனம் தூய்மையாக இருந்தால் அப்படி நம்புவியா? இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத இறைவனிடத்தில் விடுவதற்கு நீ தயாராக இருக்கிறியா? முதல்ல இந்த உணர்வெல்லாம் நமக்கு இருந்தால்தான் பிள்ளைகள் தவறு செய்யாமல் இருப்பார்கள். அவர்கள் வழிபடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல சினிமா பார்க்கறத நாம விடணும். இந்த காதில் மாட்டிக்கிட்டு பாட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த செல்போனில் சொருவி, அந்த கிளர்ச்சி தரக்கூடிய உணர்ச்சி ஊட்டக்கூடிய இசை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகு அந்த கருவி நம்ம வீட்டில் இருக்கலாமா? அந்த குப்பு தொட்டியில் தூக்கி போடவானா? அது இருக்கலாமா நம்ம வீட்டில்? அந்த இசையை கேட்கலாமா?
நானும் பல அறிஞர்களை கேட்டுட்டேன், இசை இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, இன்ஸ்ட்ருமெண்டல் இசைன்னு சொன்னாங்களே இந்த கிளர்ச்சி தரக்கூடிய இசை, அந்த இசை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஒருபோதும் அனுமதி இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் எல்லா அறிஞர்களும். ஆனால் இஸ்லாமியர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறோமா? சில பேர் இருக்கலாம் ரொம்ப ஒரு கட்டாயமா, ஆனா பல பேர் அப்படி இல்லைங்கிறத உணருங்க. பாட்டு கேட்குறீங்க, சினிமா பாக்குறீங்க, இறைவன் எந்த இறைவன் இசை வேணான்னு சொல்லியிருப்பானோ, எந்த நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கிளர்ச்சி விட்டக்கூடிய இசையை கேட்காதேன்னு சொன்னாங்களோ, அவங்கள பத்தியே கிளர்ச்சியான பாட்டு பாடுறீங்க, அதை சீடி போட்டு பாக்குறீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் புதுசா வந்த நான் கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா அறிஞர்களை நான் விசாரித்து கேட்டுதான் சொல்லுகிறேன். ஐயா அவர்களை கூட கேட்டேன், தப்புதான் அந்த இசை கேட்க கூடாதுன்னு தீர்த்து சொல்றாங்க. அப்படி இவ்வளவு தீர்க்கமா இருக்கிற விஷயத்தை வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? நம்மள ஒருத்தர் தான் ஆஸ்கார் பரிசு வாங்கியிருக்கிறார், மியூசிக் போட்டு இல்லையா, அதை பாராட்டுறதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், நாமளே லட்டு வாங்கி கொடுத்தாங்க சென்னையில எல்லா முஸ்லீம் அசோசியேஷன்லயும் லட்டு வாங்கி கொடுத்தாங்க. இன்னொன்னா நம்ம ஆளு ஆஸ்கர் ஆயிட்டாராம், அவர் நம்ம ஆளு ஆஸ்கர் ஆயிட்டாரு, ஆனா தீர்ப்பு நாள்ல அஸ்கர் ஆயிடு, அப்படிதானே? இது சொல்றதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா நான் யோசிக்கலீங்க, உண்மையை சொல்றதுக்கு உரிமை இருக்குது, சொல்லாதான் கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா சொல்லுவேன், நான் லெட்டரா போட்டேன் எனக்கு கூப்பிடுங்க, நீங்க கூப்பிட்டா இதெல்லாம் சொல்லுங்க, அப்புறமா பின்னால இதெல்லாம் சொல்றாரு இப்படி எல்லாம் சொல்றாருன்னா கூப்பிடாதீங்க. எனக்கு இது வேலை கிடையாது, தொழில் கிடையாது, எட்டி வைக்கிறது, நான் அறிந்த உண்மையை சொல்றேன். இசை தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அதே குழப்பா அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, சொன்ன போட்டுக்க கூடாது. சென்னையில் இந்த சீடிகளை, அந்த கிளர்ச்சிகரமான சீடிகளை, ஆபாச சீடி உள்பட விற்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தாடி இருக்கு, எல்லாருக்கும் தொப்பி இருக்கு. இதை சொல்றதுக்கு நான் வெக்கப்படலை, இதுக்கு எந்த விலை வேணுமானாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், என் மேல கேஸ் போட்டோம் வேணும்னா இப்படி சொல்றாங்க. இந்த வேலை செய்த எல்லார்கிட்டையும் இந்த அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள், இதை எப்படிங்க பொறுத்துக்கிறது? இதெல்லாம் முதல்ல சுத்தம் பண்ணுங்க, இளைஞர்கள் தானாலே சரியா போயிடுவான். இது கிடைக்கலன்னா எப்படிங்க? அதான் பார்ப்பான், கிடைக்க செய்யறது யாரு? எந்திரன் படம் நாளைக்குதான் ரிலீஸு ஆஸ்திரேலியாவில், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சீடி ஆஸ்திரேலியாவில் இருந்தான். எந்திரன் படத்தில் இன்னும் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இளைஞர்களின் வழிகெடுக்கக்கூடியது இருக்குமா, இல்லை அதிசயங்களின் அடிப்படையில் எடுத்துருப்பாங்களா? அந்த படத்தை நேர் வைக்கிறதை செலுத்துறதுக்காக எடுத்துருப்பாங்க, அந்த படத்தை கோடி கோடியாக செலவு பண்ணி வழி கெடுக்கிறதுக்கு தானே எடுத்துருப்பாங்க. அது எப்படி இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும்? பணமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளே கிடைச்சிருக்கீங்க அந்த ஊரில். இதெல்லாம் யார் செய்யறதுன்னு நினைக்கிறீங்க? மனித குலத்தில் யாருமே செய்யக்கூடாதுங்க, ஆனால் இஸ்லாமியர்கள் செய்யலாமா? ஆக முழுமையாக இறைவன் தந்ததை அறிவிங்க, ரெண்டு வழிதான், நேர் வழி அதாவது இறைவனின் கோபத்துக்கு ஆளாகாதவர்களின் வழி, இன்னொரு வழி வழி கெட்டவர்களுடைய வழி. இந்த ரெண்டு வழியும் என்ன என்று சொல்லுவதுதான் முழு குர்ஆன். அதற்கு பிறகு மனமை தீர்ப்பு நாளில் நிச்சயம் கேள்வி இருக்கிறது, அதை பற்றி ஐயா விரிவாக சொல்லியிருக்கிறார். அந்த அச்சத்தோடைய நாம் இருப்போம், நம்முடைய குழந்தைகள் தவறு செய்யாமல் பாதுகாப்பது மிக எளிதாக இருக்கும். சினிமா பார்க்காதேன்னு அவனும் சொல்லிட்டு நாம போய் பார்ப்பா எப்படி? கிளர்ச்சியான இசை கேட்காத டான்ஸ் பார்க்காதேன்னு நம்ம முதல்ல திருந்தாம அவனும் போய் சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதை